ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இதில் நம்ம சேனலில் சொன்ன மாதிரி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் லவ் செடி உண்டாகி பூ பூத்துருச்சு பார்த்தீங்களா? கோவமாக ரவியை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு. ஸ்ருதி, என்ன ஸ்ருதி, ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. இது நம்ம முத சந்தித்த இடம் தெரியுதா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. புரியுது ஸ்ருதி, என்ன இப்போ சொல்ல வர அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, இவன் லவ்வை சொல்ல போகிறா அப்படின்ட்டு சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க ரவி. நான் சொல்ல வரத கூட நீ புரிஞ்சுக்க நேரம் இல்லை, அந்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறேன், உன் அப்பா பேசுகிற கேட்டுத்தானே அப்படிங்கிறாங்க. நான் யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு மனசில் என்னப்படுதோ அதை நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. என் மேலே நீ எடுத்துக்கிட்ட கேரிங், என் மேலே அக்கறைப்பட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரவி அப்படிங்கிறாங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு முத்து படத்தில் வருமே, இறுக்கி அணைச்சி உமா தருமோ அப்படின்னு ரஜினி சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி ரவியை இழுத்து அணைச்சி ஒரு நச்சுன்னு ஒரு கிசை கொடுத்துட்றாங்க நம்ம ஸ்ருதி. அங்கே நம்ம பயபுள்ள ரவி அப்படியே உடம்பு ஜிவ்னு ஆயிடுது, ஸ்டன் ஆயிடுறாரு. அப்படியே என்னடா அது, டக்குன்னு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு ஆடி போயிது அவருக்கு உடம்பெல்லாம். சாதாரணமாகவே ஒரு பொண்ணு லவ்வை சொன்னால் மனுஷன் அப்படியே ஆடி போவாங்க, ஆனால் இவங்க இழுத்து அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்து லவ்வை சொல்கிறாங்க. தனக்கு பிடிச்ச பொண்ணு வேற, அவங்க என்னங்க பண்ண முடியும், அப்படியே ஊமையாக நின்றாங்க ரவி. என்னோட லவ்வை நான் சொல்லிட்டேன், ஓன் லவ்வுக்காக நான் காத்திருப்பேன் ரவி அப்படின்னு டக்குன்னு நல்லா சொல்லிட்டு போகிறாங்க பஞ்ச் டயலாக் கூட. ஒரு பொண்ணு அடுத்த பையலுக்கு முத்தம் கொடுக்குறத எந்த தாய் தப்பதும் பார்க்க முடியும். ஸ்ருதியோட அப்பா அம்மா பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க, ஒன்றுமே சொல்ல முடியாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஸ்ருதி, நீ எனக்கு என்ன பதில் சொல்கிறேங்கிறத நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ரவிக்கும் ஸ்ருதி மேலே ஆசை காதல் எல்லாமே இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, தான் அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறதுக்காண்டி சேலை மாதிரி நிற்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போய் ஸ்ருதியோட அப்பா அம்மா புலம்பி தள்ளுறாங்க. பாவம், எந்த பேரண்ட்ஸ் இருந்தாலும் இப்படித்தானே பேசுவாங்க, என்ன பண்ணலாம், நான் அவளை விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா, இல்லை நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கே இப்படி பண்ணுறா, நீ இதை கண்டிச்ச மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவா, அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே முத்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவரை வந்து பேசணும், ஏன் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்களா, அவர் சும்மா கேட்பாரா, நீ ஏன் இடத்துக்கு வா அப்படின்றாரு அண்ணாமலை. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. செம்ம பஸ்ஸில் போய் அடுப்படியில் பார்க்குறாங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே விஜயா தூங்கிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்னப்பா ஒன்றும் இல்லையா, நீ வேறு இடத்துல போய் சாப்பிட்டுக்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு உயிரே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது. நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. புருஷன் வீட்டுக்கு வரப்போறான்ட்டு குடுகுடுன்னு வேக வேகமாக காசு எடுத்துகிட்டு ஓடுறாங்க அம்மா மேலே இடிச்சுக்கிட்டு ஜாமான் வாங்குறதுக்கு. மீனா மீனா, என்னடி அப்படி, என்னடி எங்கடி போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பாவம், ஒரு அம்மாட்ட நின்றுட்டு அவங்க வர்றாங்க சாப்பிட்றதுக்கு, பசிக்குது அம்மா, நான் போய் வேகமாக ஜாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு சொல்லு சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். மீதி அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.